ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வி வில் சீ ஃபார் செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, புக் பேஜ் நம்பர் 43. ஃபஸ்ட்டு ரீட் த சம் அண்ட் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் ரெசிப்ட் அண்ட் விச் ஒன் இஸ் பேமெண்ட். ஆல் த ரெசிப்ட் யூ ஹாவ் டு என்டர் ஃபார் டெபிட் சைட், ஆல் த பேமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு என்ட்ரி ஃபார் கிரெடிட் சைட் ஆஃப் யுவர் நோட் புக். ஓகே, write the heading in the book of Tiruchi Educational Society, receipt and payment account for the end of 31st March 2018. First you have to fill for receipt side. First balance you have to write. To balance brought down 1/1/2018, that is cash in hand 20,000. Next receipt to donation received 80,000. To locker rent received 12,000. To sale of furniture 5,000. By subscription received 10,000. So these items are received, so have to entry for debit side of the notebook. Next you have to write a payment side. Investment made 80,000. Then honorarium paid rupees 3,000. By auditor fees 2,000. General expenses 7,000. Next one, postage 1,000. இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டோம், பேமெண்ட்லாம் என்ட்ரி பண்ணிட்டோம், ரெசிப்ட் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போது ரெசிப்ட் சைடு அதிகமாக இருக்குது, 1,27,000. இதே பேலன்ஸு கிரெடிட் சைடு ஹாவ் டு என்டர் ஃபார் 1,27,000. நெக்ஸ்ட் ரெண்டுக்கும் உள்ள பேலன்ஸ் பார்க்கணும். டெபிட் பேலன்ஸ் 1,27,000, கிரெடிட் சைட் 93,000. ரெசிப்ட் தான் நமக்கு வருமானம் அதிகம், செலவுகள் குறைவு. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், நம்மகிட்ட பணம் கையில் இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட். அதை எப்படி எழுதணும்னா, பை பேலன்ஸ் கேரி டவுன் 31st 12 2018, கேஷ் இன் ஹேண்ட் 34,000. ஓகே, ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷனையும் போட்டுருங்க. இதே மாதிரி தான் எக்ஸசைஸ் நம்பர் 2, எக்ஸசைஸ் 1, எக்ஸசைஸ் 2, இது ரெண்டுமே நீங்கள் நோட் புக்கில் போட்டுக்குங்க. ஓகே, டோட்டலி இன்றைக்கி 4 சம்மையும் நோட் புக்கில் போட்டுருங்க. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் எதுனா, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுடைய ஃபார்மெட் படிச்சிருக்கணும். ஃபார்மெட்டை படித்து நோட் புக்கில் எழுதி பார்த்துட்டு இந்த ரெண்டு சம்மும் நோட் புக்கில் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.